பொதுவாக மனிதர்கள் இழக்கக்கூடாத விஷயங்கள் ஒரு சில இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது. ஒரு மனிதன் எதை வேணாலும் இழக்கலாம், ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் எப்பவுமே இழந்துடக்கூடாது. இந்த தன்னம்பிக்கை இழக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தான் நீச்சல் தெரிஞ்சாலுமே நீச்சல் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் மூழ்கி இறக்கிறதுக்கு சமமாக இருக்கும். இந்த தன்னம்பிக்கையை எப்படி இழக்காமல், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் சரி, அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதர் பார்த்திங்கன்னா செலவு செய்கிற அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட நிறைய கழுதைகள்லாம் வச்சுருந்தார். அந்த துணி மூட்டைகள் எல்லாமே அந்த கழுதைகள் மேலே ஏற்றி ஏற்றி எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போவார். போயிட்டு அதில் ஆற்று கொண்டு போய் அங்கே துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் மடித்து கொண்டு வந்து எல்லாரோட வீட்லேயுமே கொடுப்பார். இதுதான் அவர் தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை. அவர்கிட்ட நிறைய கழுதைகள் இருந்துச்சு. அதில் ஒரு கழுதை பார்த்திங்கன்னா ரொம்ப வயசாக இருந்துச்சு. அந்த கழுதையால் அவ்வளோவா பொதி மூட்டைகளையுமே சுமக்க முடியல. ரொம்ப சோர்வாக, ரொம்பவுமே ஒரு வயசானவே இருக்கிற அந்த சோர்வு தன்மை எல்லாமே அந்த கழுதுக்கு இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த கழுதை வந்து திடீர்னு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணத்துல விழுந்துருச்சு. அந்த கிணறு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிணறு தான், அதில் தண்ணி எதுவுமே இல்லை. எப்பயோ ஒரு டைம் கிணறு வெட்டி பார்த்துருக்காங்க, தண்ணி வராதனால அதை மூடாமல் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ இந்த வயதான கழுதை வந்து அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ உள்ளே இருந்து அது ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அவருடைய எஜமான வந்து அவரை காப்பாற்றுவார், இல்லைன்னா யாராவது வந்து அவரை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ரொம்ப சத்தமாக கதறிக்கிட்டே இருக்குது. இந்த கழுதை கத்துறத அந்த மனிதர் வந்து கேட்குறாரு. கேட்டுட்டு வேகமாக ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த வயதான கழுதை வந்து அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து கிடக்கு. ஆனால் அந்த கழுதைக்கு அவ்வளோவா அடிப்படலை, நல்லா எழுது நின்றுக்கிட்டு இருக்குது. ஆனாலுமே அதால் மேலே வர முடியல, மேலே வர அளவுக்கு அதுக்கிட்ட சக்தி இல்லை. இப்போ இவருமே பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள்லாம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு எப்படியாவது அந்த கழுதியை வந்து மேலே இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாரு. ஆனால் அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிடிப்பான இடம் எதுவுமே கிடையாது. இறங்கி அந்த கழுதியை தூக்குறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. அந்த கயிறு போட்டு அந்த கழுதியை கட்டி தான் மேலே இழுத்தாகணும். இவங்களுமே நிறைய கயிறெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கழுது மேலே போட்டு கட்டி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் என்ன முயற்சி பண்ணாலுமே அந்த கழுதியை வந்து ஒழுங்காக கட்ட முடியலை, அந்த கழுதியை மேலே தூக்கவும் முடியலை. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, அப்படி விட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ அந்த மனிதருமே யோசிக்கிறாரு, இந்த கழுதை தான் கிட்டத்தட்ட ரொம்ப வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே இதை வச்சுருந்து பிரயோஜனம் இல்லை, எப்படியாவது இறக்க தருவாயில் இருக்குது, பேசாமல் அதை வந்து அப்படியே கிணறோடு சேர்த்து மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு. இது ஒரு முட்டாள்தனமான முடிவு தான், ஆனாலுமே அவர் அந்த முடிவை எடுத்துட்டாரு. எடுத்துகிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த கிணறு வெட்டும்போது மண்ணெல்லாம் எடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மண் ஃபுல்லாக அந்த கிணத்தோட ஓரங்களில் போடப்பட்டிருக்கு. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த நெய்பர்ஸ் எல்லாமே கூப்பிட்டு இந்த மண்ணை பூராமே உள்ளே தள்ளிடுங்க, தள்ளிட்டு அந்த கிணறு மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் சொன்ன உடனே எல்லா மனிதர்களுமே கையில் வந்து அந்த மண் வேட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை வந்து கொஞ்சமாக எடுத்து எடுத்து உள்ளே போடுறாங்க. அந்த மண் வந்து அந்த கழுது மேலே முதுகு மேலேயே விழுது. அது விழும்போது தான் அந்த கழுதுக்கே புரியுது, நம்மளை வந்து ஒரே அடியாக கிணத்துக்குள்ளாரே வச்சு மூட போகிறாங்க அப்படின்னிட்டு. அந்த தருவாயில் ரொம்ப கதறி கதறி கத்த ஆரம்பிக்குது. எப்படியாவது காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ரொம்ப சத்தமாக அழுதுகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கத்தி கத்தி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகிடுச்சு. அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப நிசப்தமாக, ரொம்ப அமைதியாகிடுச்சு. எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. எல்லோரும் யோசிச்சு பார்க்குறாங்க, என்னாச்சு அந்த கழுதுக்கு ஒருவேளை செத்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எட்டி பார்க்குறாங்க. ஆனால் எட்டி பார்த்தா அந்த கழுதை வந்து ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்குது, எந்த ஒரு சத்தமுமே போட ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த மனிதருமே எட்டி பார்க்குறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டுருக்காரு. இப்போ என்னென்னா, இந்த மண் வெட்டி மூலமாக அவங்க மண் அள்ளி அள்ளி போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மண் போறாமே இந்த கழுதையோட முதுகு மேலே போய் போய் விழுது. ஆனால் ஒவ்வொரு முறை அந்த மண் விழும்போதுமே அந்த கழுதை அந்த மண்ணை வந்து அப்படியே உதறி விட்டுட்டு ஒவ்வொரு அடியாக அந்த மண் கீழே விழ விழ அந்த மண் மேலே ஒவ்வொரு அடியாக மேலே ஏறிக்கிட்டே வருது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இவங்களுமே வேக வேகமாக மண்ணை அள்ளி அள்ளி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க எவ்வளோ வேகம் மண்ணை அள்ளி உள்ளே போடுறாங்களோ அதே அளவு வேகத்தில் அந்த கழுதை வந்து அந்த மண் எல்லாமே உதறி விட்டுட்டு ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு அடியாக அந்த மண் மேலே ஏறி ஏறி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கிணறு ஃபுல்லாகவே மண்ணை போட்டு நிரப்புறாங்க. நிரப்பும் போது கழுதை கிட்டத்தட்ட மேலேயே வந்துருச்சு. மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிணத்துலேருந்து எகிரி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நாம் வந்து இங்கே இருக்கிறது மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ஒரு காட்டுக்குள்ளே புகுந்துருச்சு.
இப்போ இந்த கதையில் நம்ம வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அதெல்லாம் நம்ம பேச வரலைங்க. அந்த கழுதையோட மனநிலையிலேருந்து யோசிச்சு பாருங்கள். நாமளும் இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப இக்கட்டான ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் பல இடங்களில் மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கழுது எப்படி மேலே வந்துச்சோ, அந்த கிணத்துலேருந்து எப்படி அந்த கழுது மேலே வந்துச்சோ, அதே போல் நம்ம ரொம்ப சுலபமாக நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து மேலே வந்துடலாம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக மீண்டு வரலாம். ஆனால் நீங்கள் இந்த தன்னம்பிக்கையை மட்டும் எப்போவுமே இழக்காமல் இருக்கணும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.